சுகாய்ஸ் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் அண்டு குட் ஈவினிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மைக் வந்து அடாப்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பார்த்துங்க. மைக் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணனால மைக் இல்லை. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. நெல்சன் திலீப்குமார் அவரோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து 5:00 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? 5:00 வந்து ரிலீஸ் ஆச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இதை விட ஒரு ஸ்லோ நெஸ்ஸான ஒரு ட்ரெய்லர் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் கண்டென்ட் வைஸ் இந்த ஒரு படம் வந்து ஹெவியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து வச்சுச்சு. ஏன்னா நிறையா படங்கள் இதே மாதிரி ஸ்டோரிஸ் வந்து வந்திருக்கு. பட் இவங்க பண்ணியிருக்க அப்ரோச் என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு படம் வந்தால் தான் தெரியும். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நினைக்கிறேன், சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு சைலண்டான காமான ஒரு சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்துல வந்து பாக்க முடிஞ்சு. கலகலன்னு இருக்க சிவகார்த்திகேயனை தவிர்த்துட்டு இந்த ஒரு டாக்டர் படத்துல டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சை வந்து பார்க்க முடிஞ்சு இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம பிரியங்கா மோகன், அதுக்கப்புறம் யோக் பாபு சார் இப்படின்னு சொல்லி நிறைய கெஸ்ட் அண்ட் ரிவ்யூ, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு சம்திங், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஃபிகல்ட்டான இன்டர்நேஷனல் அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு விஷயம் வந்து நடக்குது. அததான் மார்க் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றத தெரியுது. பட்டு என்ன ஒரு விஷயம்னா, அதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அதை எப்படி எடுத்திருக்காங்க அப்பா அம்மா ஜேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து இருக்கு. பட் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசமான அப்ரோச்சா வந்து இருக்கு. பாண்டி, சன் ஆப் மகாலட்சுமி அந்த மாதிரி படங்கள்னா ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். அதே மாதிரி இந்த ஒரு படம் அந்த ஒரு கடத்தல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு பார்த்தா, அது இந்த ஒரு படத்துல எப்படி கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்றது படம் வரையில தெரியும். அண்டு முக்கியமா காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஹான் சிரிக்கிறது, மொத்தமா பேசுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் கவனிக்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? முக்கியமா பெரிய ஹைலைட்டா நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா போட்டோகிராஃபி வேற லெவல். சத்தியமா சொல்றேன், அந்த விசுவல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு சூப்பரா கண்ணு முன்னாடி வந்து காமிச்ச மாதிரி எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆச்சு. அண்டு மியூசிக் அந்த ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ் மாதிரி அனிருத் அவர் பாத்தீங்கன்னா கையில வந்து விளாண்டு இருந்தாப்ல, வெயிட்டிங் ஃபார் அஃபீஷியல் பிஜிஎம்க்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு பீஸ்டுக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிஜிஎம்க்கு. ஓகேங்களா? இந்த ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் என்ட்ரி அந்த ஒரு பிஜிஎம் பார்த்தீங்கன்னா யூனிக்கா ஒரு என்ன சொல்றது, அது டிஃப்ரெண்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லென்த்ல வந்து இந்த ஒரு பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. மொத்தமா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் ஸ்லோவா போச்சு. கண்டென்ட் வைஸ் வழக்கம் போல இருக்க மாதிரி ஒரு கண்டென்ட் வைஸ், பட் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படம் வரையலாம் தெரியும். மிச்சப்படி பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. சினிமா போட்டோகிராஃபருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து சொல்லிக்குவோம். ஏன்னா காட்டப்பட்டிருந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு கண்ணுக்கு பாக்குற மாதிரியும். அதான் சொல்றேன், இன்டர்நேஷனல் அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க, நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு விஷயம் காட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு தூக்கலான விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிச்சுக்கிறேன், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மாப்பா மக்கா கசி கசா மசா சீதா காப்பாத்தே பிரியங்கா மோகன வரலையே.